கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்று திருநெல்வேலி மாவட்டம் திசையின் விளையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடல் கரையோரத்தில் அமைந்துள்ள உவரி புனித அந்தோனியார் திருத்தலத்தை பற்றி சிறிதளவு அறிந்து கொள்ளப் போகின்றோம். உவரி என்ற பெயர் சரித்திர புகழ் பெற்றதாகும். தமிழகத்தின் உபீர் துறைமுகத்திலிருந்து மேலை நாடுகளுக்கு வாணிபம் நடைபெற்றது. அந்த உபீர் துறைமுகமே உவரி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அந்த புகழ்பெற்ற அழகிய உவரியில் கடலை ஒட்டி அமைந்துள்ளது நன்னாக்களியா நற்றவராம் புனித அந்தோனியாரின் ஆலயம். இந்த ஆலயத்தினால் உவரிக்கு தென்பதுவை என்ற சிறப்பு பெயரும் கிடைத்துள்ளது. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகால வரலாற்றை கொண்டது. தேடி வரும் எல்லா பக்தர்களுக்கும் கேட்டவரம் கொடுத்து மகிழ்விக்கிறார் புனித அந்தோனியார். வேற்றுமையில் ஒற்றுமையை காண வைக்கும் இவர் ஆறா துயரை அகற்றி நீங்காத இன்பத்தை அளிக்க இறைவனின் அருள் பெற்றவராய் உவரி ஆலயத்தில் வீற்றிருக்கிறார் நமது கோடி அற்புதர் அந்தோனியார். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள், சித்தம் கலங்கியவர்கள், அலகையின் பிடியில் அகப்பட்டு அல்லல் படுவோர், பல்வேறு மன உளைச்சலில் சிக்கித் தவிப்போர் எல்லாரும் இவ்வாலயத்திற்கு வந்து புனிதரின் அருளால் சுகம் பெற்று திரும்பியுள்ளனர். இந்த திருத்தலத்தில் அடிமட்ட கிறிஸ்தவர்களின் மனம் ஒத்துக்கொள்ளாத 2 விஷயங்கள் உள்ளன. என்னவெனில், ஒன்று, உலகனைத்தும் மீட்ட உன்னதராம் இயேசுவின் சுரூபத்தை மர வேலைப்பாடுகளோடு இணைத்து வர்ணம் பூசப்பட்டுள்ளது. மற்றொன்று, திருச்சட்டத்தின் நிறைவே இயேசுதான் என்ற இறைவாக்கிற்கேற்ப ஆலயத்தின் நடுநாயகமாக வைக்கப்பட வேண்டிய நற்கருணை பீடத்தின் இடதுபுற ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ளதும் மனவேதனை அளிக்கிறது. இறைவனுக்கு சித்தமானால் விரைவில் அது மாற்றம் பெறும் என நம்புகிறோம். இயேசுவை அறியாத பிரமத மக்களும் இவ்வாலயத்திற்கு வந்து வங்காள விரிகுடா கடலில் குளித்து புனித அந்தோனியாரிடம் மன்றாடி செல்லும் அழகே தனிதான். 9 செவ்வாய்க்கிழமை புனிதரின் ஆலயத்தை நாடி வந்து நம்பிக்கையோடு ஜெபித்தால் கேட்டவரம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இங்குள்ள மக்களிடையே உள்ளது. செவ்வாய்க்கிழமைதோறும் புனிதருக்கு விசேஷ வணக்கம் செலுத்தும் நாளாகையால் எல்லா செவ்வாய்க்கிழமைதோறும் மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. அன்று ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகளும் நடைபெறும். சுற்றுப்பகுதியில் உள்ள பல கிராம மக்களுக்கும் உவரி சுற்றுலாத்தலமாக விளங்குகிறது. திருத்தல திருவிழா ஆண்டுதோறும் தை மாதம் வரும் பௌர்ணமி அன்று நடைபெறும். முன்னதாக 12 நாட்கள் நவநாள் நடைபெறும். 12ஆம் திருநாள் அன்று தேர்ப்பவனி நடைபெறும். இவ்வாலயத்தில் வெளியூர் மக்கள் தங்கிச் செல்ல அறைகள் வசதி, அன்னதானம் செய்ய, நேர்ச்சை விருந்து சமைக்க என சகல வசதிகளும் இந்த ஆலய வளாகத்தில் உள்ளது. இவ்வாலயம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில், கன்னியாகுமரியிலிருந்து சுமார் 53 கிலோமீட்டர் தூரத்திலும், திருச்செந்தூரிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. அனைவரும் வருக. புனித அந்தோனியாரின் ஆசீர் உங்கள் இல்லமெங்கும் பெருகட்டும்.